இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சரவா முன்னாள் ஆளுநர் துன் அப்துல் தாய் மஹ்மூத் காலமானார். சரவா மாநிலத்தின் நீண்டகால முதலமைச்சராக சேவையாற்றியவர் முன்னாள் ஆளுநருமான துன் அப்துல் தாய் மஹ்மூத் காலமானார். அவருக்கு வயது 87. மூப்பின் காரணமாக நோய்வாய்ப்பட்டிருந்த தாய் மஹ்மூத் இன்று அதிகாலை 4:40 மணியளவில் கோலாலம்பூரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் தமது இறுதி மூச்சை விட்டார். தாய் மஹ்மூத்தின் நல்லுடல் இன்று காலையில் கோலாலம்பூர் தேசிய பள்ளிவாசலுக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அவரின் சொந்த ஊரான சரவா குச்சிங் ஜலான் பக்கோ டெமா ஜெயாவிற்கு விமானத்தின் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. சரவா மாநிலத்தை ஒரு நவீன மாநிலமாக உருவாக்குவதில் பெரும் பாடுபட்டவரான தாய் மஹ்மூத் கடந்த 1981 ஆண்டிலிருந்து 2014 ஆண்டு வரை சரவா மாநில முதலமைச்சராக பதவி வகித்தார். மலேசியாவில் ஒரு மாநிலத்திற்கு நீண்ட காலம், அதாவது 33 வருடம் முதலமைச்சராக பதவி வகித்த பெருமையையும் இவரையே சேரும். இதேபோன்று 1970 ஆண்டிலிருந்து 2008 ஆண்டு வரை சரவா கோத்தா சமரஹான் நாடாளுமன்ற உறுப்பினராக சுமார் 38 ஆண்டுகள் வரை பதவி வகித்த பெருமையையும் இவரையே சேரும். 2014 ஆண்டு சரவா மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்ட தாய் மஹ்மூத் இவ்வாண்டு ஜனவரி மாதம் வரையில் 10 காலம் வரை பொறுப்பை வகித்து வந்தார். தாய் மஹ்மூத்தின் மரணம் தொடர்பில் சரவா மாநிலத்தில் 2 துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மாநில முதலமைச்சர் அபங் ஜொஹாரி ஒப்பேங் அறிவித்துள்ளார். மாநில கொடி 2 அரை கம்பத்தில் பறக்க விடுமாறு முதலமைச்சர் உத்தரவிட்டார். தாய் மஹ்மூத் மறைவு நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு என்று பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சிறந்த தேசியவாதியை நாடு இழந்துள்ளது என்று அவர் வர்ணித்துள்ளார். நகரிசம்பிலான் நீலாய் லெங்கெங் வீடமைப்பு பகுதியில் தனது வீட்டில் இந்திய மாது ஒருவர் தன் இரு பிள்ளைகளுடன் தூக்கில் தொங்கியவாறு இறந்து கிடந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். மூவரும் தூக்கில் தொங்கிய அந்த வீட்டிலிருந்து மீட்கப்பட்ட ஒரு கடிதத்தில் குடும்ப தகராறு காரணமாக தாம் இந்த முடிவுக்கு வந்ததாக அந்த மாது குறிப்பிட்டு இருந்த போதிலும் இதற்கு அப்பாற்பட்டு வேறு ஏதாவது காரணங்கள் அல்லது குற்றத்தன்மை உள்ளதா என்பது குறித்து போலீசார் தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பில் அந்த மாதுவின் கணவரான 30 டெக்னீஷியனை போலீசார் கைது செய்து தடுத்து வைத்துள்ளனர். நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இரவு 9:25 மணியளவில் நிகழ்ந்ததாக கூறப்படும் இந்த சம்பவத்தில் குடும்ப மாது 34 தனலட்சுமி, அவரின் 2 பெண் பிள்ளைகளான 6 ஜெகதீஸ்வரி மற்றும் 3 ஜோதிலட்சுமி ஆகியோர் உயிரிழந்தனர். அந்த மூவரும் வீட்டின் சீலிங் மின் விசிறியில் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக நீலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் அப்துல் மலிக் ஹசீம் தெரிவித்தார். மூவரின் உடல்களும் சிரம்பான் தொன்குஜாஃபார் மருத்துவமனை சவக்கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டு சவப்பரிசோதனைக்கு பின்னர் நேற்று அவர்களின் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. அவர்களின் நல்லடக்க சடங்கு இன்று காலை நடைபெற்று மூவரின் உடல்களும் செராஸ் ஜாலான் குவாரியில் உள்ள மின் சுடலையில் தகனம் செய்வதற்கு கொண்டு செல்லப்பட்டன. நாட்டின் முதலாவது பிரதமரான துங்கு அப்துல் ரஹ்மான் புத்ரா அல் ஹஜ் மலாயா கூட்டமைப்பு சுதந்திர தேதியை அறிவித்த வரலாற்று நிகழ்வினை நினைவுகூரும் வகையில் நேற்று இரவு மலாக்கா பண்டார் ஹிலேரில் உள்ள திடலில் மெர்டேகா என்ற புனித முழக்கம் ஒலிக்க செய்யப்பட்டது. இது நாட்டின் பிடியில் இருந்து கிடைக்கப்பெற்ற விடுதலையை குறிப்பிடத்தக்கதாகும். சுமார் 68 பிறகு துங்கு அப்துல் ரஹ்மான் நாட்டின் சுதந்திரத்தை முதன்முதலில் அறிவித்ததை தொடர்ந்து மீண்டும் அதனை நினைவுகூரும் வகையில் நேற்று நடைபெற்ற இந்த கொண்டாட்டம் வரலாற்று சிறப்புமிக்கதாக கருதப்படுகின்றது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் மலாக்கா மாநிலத்தின் முதலமைச்சர் டத்தோஸ்ரீ அப்துல் ரவுப் யூசுப் ஆகியோர்
M4442 என்ற பதிவு எண் கொண்ட பழங்கால வாகனத்தின் மூலம் பங்குனான் மேரா ஸ்டேட் ஹர்ஸிலிருந்து டத்தாரன் மெமோரியல் கமுரடிக்க ஆன் வரையில் சுமார் 600 மீட்டர் தூரத்திற்கு ஊர்வலம் செல்லப்பட்டது. கடந்த 1956 பிப்ரவரி 20 சுதந்திர நோக்கத்திற்காக லண்டனிலிருந்து திரும்பிய போது அந்த பழங்கால கார் துங்கு அப்துல் ரஹ்மான் பிரதிநிதியாக பேரா சுல்தானை ஏற்றி சென்றதை நினைவு கூறும் வகையில் பிரதமர் அன்வாரும் டத்தோஸ்ரீ அப்துல் ரவுஃபும் அதில் ஊர்வலம் சென்றனர். சப்பாங்கில் லாரி ஓட்டுநர் ஒருவரை 30 நபர்கள் தாக்கப்பட்டது மட்டுமின்றி அதில் சந்தேகிக்கும் ஒருவர் தமது துப்பாக்கியை பயன்படுத்தி கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. கடந்த சனிக்கிழமை கம்போங்பாரு டெங்கேலில் உள்ள தனது வீட்டிற்கு அருகில் செங்கல், தலைக்கவசம், துடைப்பம் ஆகிய பொருட்களை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட நபர்கள் தம்மை தாக்கியதாக பாதிக்கப்பட்ட 44 வயதுடைய தியோ சிட் கியாங் கூறினார். பாதிக்கப்பட்ட அந்நபர் தனது மகளின் வாகனத்திற்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் பாதையை வழிமறித்து நிறுத்தப்பட்டிருக்கும் அண்டை வீட்டுக்காரரின் வாகனத்தை நகர்த்துமாறு அறிவுறுத்தியதைத் தொடர்ந்து இச்சம்பவம் நிகழ்ந்ததாக அவர் குறிப்பிட்டார். இச்சம்பவத்தின் போது இரவு 10:15 தனது 21 வயதுடைய மகள் அருகில் இருக்கும் கடைக்கு செல்லவிருந்த வேளையில் பாதையை இடையூறு செய்யும் வகையில் நிறுத்தப்பட்டிருந்த அண்டை வீட்டுக்காரரின் காரை நகர்த்த கூறிய போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்நபர்கள் தம்மை தாக்கியதாக தியோ சிட் கியாங் போலீஸ் விசாரணையில் தெரிவித்தார். முன்பாக இது குறித்து 14 பேரை காவல்துறையினர் கைது செய்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு பின் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ ராஜபூர் மைசூரி பைனூன் மருத்துவமனையின் வாகன நிறுத்தும் இடத்தில் காருக்குள் 20 வயதுடைய பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது. அப்பெண் மருத்துவமனையில் உடல் நலம் இன்றி அனுமதிக்கப்பட்டு வரும் தனது தந்தையை கவனித்து வந்ததாகவும் காரில் ஓய்வெடுக்க வந்தபோது கார் ஜன்னல்களை திறக்காமல் அயர்ந்து உறங்கியதாகவும் விசாரணையில் தெரியவந்ததாக இப்போ OCPD அசிஸ்டன்ட் கமிஷனர் யாயா ஹசான் ஓர் அறிக்கையில் இன்று கூறினார். இச்சம்பவம் குறித்து நேற்று செவ்வாய்க்கிழமை சம்பந்தப்பட்ட மருத்துவமனையின் பாதுகாவலரிடம் இருந்து ஓர் அழைப்பு வந்ததாகவும் அதில் ஒரு பெண் சுயநினைவின்றி இருந்ததாகவும் மருத்துவ அதிகாரியின் சோதனைக்கு பின் அவர் உயிரிழந்தது தெரியவந்ததாக யாயா ஹசான் விவரித்தார். பாதிக்கப்பட்ட அப்பெண்ணுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு திடீர் மரணத்தினால் இறந்துள்ளதாக சவப்பரிசோதனையில் தெரியவந்ததாக யாயா ஹசான் மேலும் விளக்கினார். கொலபிலா உளுபண்டுல் அருகில் உள்ள குனோங் அங்சியில் மலையேறும் நடவடிக்கையில் ஈடுபட்டு தொலைந்து போன 6 பேர் சுமார் 50 நிமிட தேடலுக்கு பிறகு பாதுகாப்பாக கண்டுபிடிக்கப்பட்டனர். இச்சம்பவத்தில் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட 6 பேரில் ஒரு பெண்ணின் இடது காலில் சிறு காயம் ஏற்பட்டுள்ளதாக நகரி செம்பிலான் தீயணைப்பு மீட்புப் படைத்துறையின் துணை இயக்குநர் முகமது ஹஃபீஸ் முகமது ஷரீஃப் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட 4 பெண் உட்பட 2 ஆண்கள் இன்று நள்ளிரவு 12:05 கடல் மட்டத்திலிருந்து 400 மீட்டர் உயரத்தில் காணப்பட்டதாகவும் அவர்கள் தொலைந்து போகாமல் சரியான பாதையில்தான் இருந்தார்கள் என்று முகமது ஹஃபீஸ் கூறினார். இருந்தபோதிலும் அந்நபர்கள் மலை ஏறி இறங்கும் பொழுது வழி தவறியதாகவும் மலையினாலும் சாப்பிட உணவின்றியும் அவர்கள் சோர்வடைந்த நிலையில் காணப்பட்டதாக முகமது ஹஃபீஸ் மேலும் விளக்கினார். ஜம்போலில் மரம் விழுந்ததில் 4 வயதுடைய சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் நேற்று மதியம் 1 மணியளவில் பத்துக்கிக்கீரில் உள்ள பொழுதுபோக்கு மையத்தில் நிகழ்ந்ததாக ஜம்புல் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் ஹூ சாங் ஹூக் தெரிவித்தார். இவ்விபத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் 9 வயதுடைய சகோதரியும் காயமடைந்துள்ளதாக ஹூ சாங் ஹூக் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்டவர்களின் தந்தை அவ்விருவரையும் குளிப்பதற்கு பொழுதுபோக்கு மையத்திற்கு அழைத்து சென்ற பொழுது இவ்விபத்து நிகழ்ந்துள்ளது என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்ததாக அவர் ஓர் அறிக்கையில் நேற்று கூறினார். பாதிக்கப்பட்ட சிறுவர்களில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த வேளையில் மற்றொருவர் படுங்காயங்களுக்கு ஆளாகி கொலபில்லா துங்கு அம்புவான் நஜிஹா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஹூ சாங் ஹூக் விளக்கினார்.
இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.